கட்டுமானத்தின் வலிமை கட்டிடங்களின் பாதுகாப்பு ஸ்ரீ கம்பிகள் இந்திய வங்கிகளுடன் நிர்வாக ரொம்ப தீவிரமாக கண்காணிச்சுட்டு வர ஆர்பிஐ அடுத்தடுத்து விதிமுறைகளை விதிமுறைகளை பின்பற்றாத வங்கிகள் மேல கடுமையான நடவடிக்கை எடுத்துட்டு வருது இந்த நிலையில கேவைசி வழிமுறைகளுக்கு இணங்காத காரணத்துக்காக சென்னையை தலைமையிடமா கொண்டு இயங்கிட்டு வர இந்தியன் வங்கிக்கு இந்திய ரிசர்வ் வங்கி சுமார் ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் அபராதமா விதிச்சிருக்கு சென்னையை தலைமையிடமாக கொண்டு இயங்கிகிட்டு வர இந்தியன் வங்கி உயர் மதிப்பு மோசடியின் அடிப்படையில் வழிமுறைகளுக்கு இணங்காதது உறுதி செய்யப்பட்டதுக்கு அப்புறமா தான் இந்த அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு வழிகாட்டுதல்களுக்கு இணங்க தவறுனதுனால இதுக்கான விளக்கம் கேட்டு ஆர்பிஐ நோட்டீஸ் அனுப்பினுச்சு இதுக்கு அப்புறமா தான் இந்த ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பிலான அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டோட ரொம்ப பிரபலமான வங்கிகளில் ஒன்றா இருக்கிற கரூர் வைஷியா வங்கி மேல கடந்த மாதம் சில விதிமுறைகளை பின்பற்றாததற்காக இந்திய ரிசர்வ் வங்கி சுமார் முப்பது லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சிச்சு ரிசர்வ் வங்கி மார்ச் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரையிலான காலகட்டத்தில் கரூர் ஒய்ஷியா வங்கியில ஒரு ஆய்வு நடத்தினுச்சு இந்த ஆய்வுல சில கணக்குகளை மோசடிகள்னு முடிவு செஞ்ச ஒரு வாரத்துக்குள்ள ரிசர்வ் வங்கி கிட்ட தெரிவிக்க வங்கி தவறிடுச்சு இதை உறுதி செய்யப்பட்ட நிலையில ஆர்பிஐ முப்பது லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சுச்சு இந்திய ரிசர்வ் வங்கி இந்தியாவில் இருக்கிற எல்லா வங்கிகளையும் விதிமுறைகளை சரியாக பின்பற்றுதா அப்படிங்கிறத உன்னிப்பாக கவனிச்சுட்டு வருது இந்திய வங்கிகளில் வாராக்கடனில் துவங்கி வங்கி நிர்வாகத்தோட மெத்தன வரையில் பல பிரச்சனைகள் இருக்கிற இந்த வேலையில் விதிமுறைகளை கடைபிடிப்பது கடுமையாக்கப்பட்டிருக்கு